அடிச்சு அடிச்சு சொன்னேன், இன்றைக்கும் மார்க்கெட் ப்ளீட் ஆக போகுது, அடானி வாங்க போகிறான் அடி. கொடுமை இல்லைங்க அடானி இது, இவ்வளோ லட்சக்கோடி ஏதோ காண போச்சு அவனுக்கிட்ட இருந்து, 1 lakh மேலே, 1,25,000 1,30,000 crores காண போச்சான் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து. ஃப்ராடு பையன், எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்க, உலகத்திலேயே பெரிய ஃப்ராடா, உலகத்திலேயே இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண ஸ்கேம் ஆகுது. இதில் உண்மை இருக்கிறனால தான் மார்க்கெட்டில் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க அவனை, தூள் போயிட்டுருக்கு. சரி அடானி இப்படின்னா அவன் ஓனர் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க. சாரி, அடானி வேலைக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவன் தான் ஓனர். இல்லை இல்லை, நான் மோடி அமித்ஷாவை சொல்ல, நீங்கள் மோடி அமித்ஷா வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவன் கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறேன். மோடி அமித்ஷா வேலை செய்கிறாங்களா அவன் கூட? ஐயோ ஐயோ, அண்ணாமலை இந்த பில்டப்பு கொடுக்குறான், அப்படி இப்படி நாங்கள் அப்படி நாங்கள் தேவியம் இதுனா நாட்டு பற்று. ஏண்டா இத்தாண்டா உங்கள் நாட்டு பற்றாடா, ஏண்டா டி இத்தனை நாட்டு பற்றா, எல்லாத்தையும் வாரி வாரி அள்ளி அள்ளி அடானி கையில் கொடுப்பீங்க. அவன் ஃப்ராடு தாயொலி அவன், அவன் அண்ணன் வினோத் அடானின்ட்டு இருக்கான். அவன் மொரிஷியஸில், கேமேன் ஐலண்ட்ஸில் அங்கே இருக்கிற கம்பெனியெல்லாம் உட்காந்துட்டு ஆட்டையை போட்டுட்ருக்கான் பணத்தை. அங்கேருந்து பணத்தை ஆட்டையை போடுறது, திருப்பி இந்த பணத்தை இங்கே அனுப்புறது. எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா, அந்த கேஷ் பேலன்ஸ் காட்டுறது, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி அதிகமான லோன் எடுக்கிறது பேங்க்ஸ்லேருந்து, பேங்க்ஸ்லேருந்து லோன் எடுத்து திருப்பி அந்த பணத்தை வெளியே அனுப்புறது, திருப்பி உள்ளே கொண்டு வர்றது, திருப்பி வெளியே அனுப்புறது, உள்ளே கொண்டு வர்றது. என்னடா நடக்குது, என்னடா நடக்குது, எங்கே பணம்டா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே போய் கேளுங்க, நீங்கள்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களா? அப்படியே படுப்பாவி பசங்களா, எங்கள் பணத்தை எடுத்து அடானிக்கிட்ட கொடுக்குறீங்களேடா? கேளுங்க, எல்ஐசிட்டு கேளுங்க, எங்கள் பணத்தை எடுத்து எங்கடா போடுறீங்கன்ட்டு கேளுங்க. அடானி கொடுமை கொடுமை இதெல்லாம், வேறு எவனோ இருந்தாலும் இன்னும் தூக்கு போட்டு செத்து போயிருப்பான், மானம் மரியாதை போகுதுன்ட்டு. ஐயா, சரி மோடி கிட்ட தான் கேட்குறேன். இல்லை கேவலமாக இல்லை மோடி உனக்கு, இது கேவலமாக இல்லை. ஒருத்தன் ஒரு சேட்டுக்காக வேலை பார்ப்பேன், நாட்டு முழுக்க இருக்க ஹையஸ்ட் டேக்ஸ்ட்டுங்க, புரிஞ்சுக்கோங்க, வி இண்டியன்ஸ் ஆர் த ஹையஸ்ட் டேக்ஸ்டு டுடே. பிரிட்டிஷ்காரன் கூட இவ்வளோ டேக்ஸ் போடல நம்ம மேலே, பிரிட்டிஷ்காரன் கூட இவ்வளோ சொத்தை வந்து மாற்றி இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகல, அந்த அளவுக்கு சொத்து இந்த மோடி அடானி கையில் கொடுத்துருக்காரு. அவ்வளோ டேக்ஸ் நம்ம மேலே போட்டுட்ருக்காங்க, அது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், அது எந்த கர்மந்திரம் கேஸாக இருக்கட்டும், கேவலம் இல்லை நம்மளுக்கு இது, நீ புரிஞ்சுக்கோங்கடா. உண்மையாகவே ஏங்கமே வந்து லூட்டி அடிச்சிட்ருக்கான், புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரப்ஷன், ரெசியூம் பண்ணலாம். இல்லை என்னென்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆப்வியஸ்லி நானே 2 நாளாக படித்தாத முட்டி மோது பேங்க் ஜார்கண்டெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் ஒன்றுன்னு விசாரிச்சிட்ருக்கேன், ஒன்றுன்னு கேட்டுட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், டே இது புரிய வீடா, இதை புரிய வீடா, இது புரிய வீடான்ட்டு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா மக்கள்கிட்ட, பொது மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது அந்த விஷயம். ஆனால் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய நம்ம விஷயம் என்ன இருக்குன்னா, இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் டு ஹேப்பனுங்க நம்ம கூட. இதோட பெரிய டேஞ்சர் எதுவுமே இல்லை நாட்டு பார்த்ததில்லை, இவ்வளோ டேஞ்சரா? நம்ம பணம் பேங்க்கில் போகுது, பேங்க்காரன் எடுத்து அடானி கையில் கொடுக்குறான், அடானி அதில் பூந்து விளையாடுறான். வெறும் 2 நாள்லங்க, ஒன்லி 2 டேஸ், 2 நாளில் ஷேர் வேல்யூ வந்து அவனோட, அவன் வந்து 3வது இடத்துல இருந்தா உலகத்தில் பெரிய பணக்காரனா, 7வது இடத்துக்கு வந்துட்டான், 3வது இடத்துல இருந்தவன் 7வது இடத்துக்கு வந்துட்டான். இன்னும் நிறையா ஸ்லைட் ஆகும், போவோம். எப்போ போகணும்னா, பேங்க்காரன் திருப்பி லோன் கட்ட சொல்லணும் அவனை. ஏன் கட்ட சொல்லணும்னா, ஷேரோட வேல்யூ இருக்குல்ல, இப்போ அவன் ஷேரோட வேல்யூ ஹை பண்ணி வச்சுருக்காங்க, 1000 மடங்கு, 1000% அதிகம் பண்ணிட்டாங்க இந்த 3-4 வருஷத்தில். அந்த ஷேர் வேல்யூ மேலே இவன் லோன் எடுக்கிறான், திருப்பியும் லோன் எடுக்கிறான், திருப்பியும் அந்த பணத்தை உள்ளே கொண்டு வருவான், திருப்பியும் புது லோன் எடுக்கிறான், ரொட்டேஷன் அடிச்சிட்ருக்கான், ரொட்டேட் பண்ணி 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 பெருசாகிட்டான். இப்போது ஷேர் வேல்யூ குறைஞ்ச உடனே பேங்க் பண்ண வேண்டிய கடமை என்ன இருக்குன்னா, திருப்பியும் வந்து திரும்பவும் கேட்கணும் அவங்ககிட்ட, டே தம்பி உன் ஷேர் வேல்யூ கம்மியாயிடுச்சு, நான் உங்ககிட்ட இவ்வளோ பணம் கொடுத்து வச்சுருக்கேன், இப்போ கொஞ்சம் பணம் ரிட்டர்ன் பண்ணுறான். பணம் ரிட்டர்ன் பண்ண கேட்கும் போது தான் இவன் கையாக்க மாட்டோம், பேங்க்ஸ் கேட்குமா, ரிட்டர்ன் கேட்குமா, பெரிய டவுட் இல்லை, மோடி விடுவாரா? சரி ரிட்டர்ன் கேட்கலன்னா என்ன ஆகும்,
ரிட்டர்ன் கேட்கலன்னா இவன் வட்டி கொடுக்கணும். எக்கனாமி மேல இந்த நம்மளோட நாட்டோட எக்கனாமி மேல இன்னும் பெரிய ப்ரெஷர் வரும். இவன் வட்டி கொடுக்க முடியாம தடுமாறுவான். திருப்பி ஒரு நாள் என்ன ஆகும்னா, இப்போ இந்த ரிப்போர்ட் வந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் வரலாம் மேலே. ஏன்னா ஓவர்சீஸ் நிறைய ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓவர்சீஸில் நிறைய திருமுல் பண்ணுறான். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் இவன் பண்ணுற திருமுலுக்கு ஏதோ வாரண்ட் ரிலீஸ் பண்ணுறான் வச்சுக்கோங்க, அங்கேருந்து அன்றைக்கி திருப்பியும் கொலாப்ஸ் ஆகும். அன்றைக்கி திருப்பியும் கொடுக்க முடியாது, திரும்ப அன்றைக்கி பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. இது ரொம்ப கேடுகிட்ட பொழப்பாக போயிடும். ஸோ பாஸ், இது ரொம்ப கீனாக கவுனிங்க. நியூஸ் பேப்பர்ஸ் புரட்டுங்க, வெப்சைட்டில் பாருங்கள், கூகுளில் பாருங்கள், அடானின்ட்டு கூகுளில் சர்ச் போடுங்க, அந்த நியூஸை வாட்ச் பண்ணுங்கள். பத்து நியூஸ் படித்தா தான் இது புரியும் இந்த ஸ்கேம் என்னான்னு. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஸ்கேமு. இங்கே ஒரு ஐபிஓ போடுறது, ஷேர்ஸ் ரைஸ் பண்ணுறது, பணத்தை எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டிலேருந்து திருப்பியும் அக்கௌண்ட்ஸில் காட்டுறது, அக்கௌண்ட்ஸில் காட்டி கேஷ் பேலன்ஸ் ரேஷியோ அதிகமாக காட்டுறது, திருப்பியும் ஷேர் ப்ரைஸஸை மேலே பண்ணுறது. 70-80% ஷேர்ஸ் இவங்க ஃபேமிலிக்கிட்ட இருக்குது. எதுக்கு இருக்குன்னா, ஏன்னா ஷேர் வச்சு தான் லோன் வாங்குறாங்க, அந்த ஹோல்டிங்கில் தான் அதை லோன் வாங்கிட்டு இருக்க முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா, இந்த ஒரு சதியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது உலகத்திலேயே பெரிய கான் ஜாப், உலகத்திலேயே பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான். இது வரைக்கும் எந்த கார்பரேட்டும் பண்ணாத ஃப்ராட் வேலை, தேங்க்ஸ் டு மோடி. அனில் மிஷ்ராங்கிற ஒரு ஜட்ஜ் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில், 17 கேஸ் அடானி இது அவர்கிட்ட தான் லிஸ்ட் ஆச்சு. அவர்கிட்ட வரவே கூடாது அந்த கேஸ், பட் அவர்கிட்ட தான் வந்துச்சு. எல்லாத்துலேயும் மன்னிச்சு விட்டார். அடானியோட சொந்த தம்பி ரெண்டு தாட்டி அரெஸ்ட் ஆகியிருக்கான் டிஆர்ஐயில், பெரிய ஸ்கேம் பண்ணி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டில் ஃப்ராடு தானே பண்ணியிருக்கான். இதெல்லாத்தையும் வந்து என்னத்த சொல்கிறது, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு, ஒரு பெரிய சதி திட்டம் போடுற ஒரு கும்பல் நம்மளை ஆண்டுட்டுருக்கு. தப்பிக்க மாட்டோம். இங்கே வந்து ஒரு 10,000 கோடி 20,000 கோடி பற்றிலாம் பேசலைங்க, எங்கேயோ போய் இருக்குது ஃபிகர்ஸ் எல்லாம். உங்கள் போர்ட்டு, உங்கள் ஏர்போர்ட் எல்லாம் இவன் கையில் இருக்குது. நம்மளோட கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் கையில் கொடுத்துருக்கான் அடானி, மோடி அடானி கையில். ஸோ கவலைப்படுங்க, கேள்வி கேளுங்க, உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, அப்பா சாமி புரியவி என் பணம் உங்ககிட்ட இருக்குது, யார்கிட்ட நீ கொடுத்துட்ருக்க புரியவி, கேளுங்க. நன்றி.